முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தினுடைய ஃபாரோ பிளாக் பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பி வி கதிரவன் அவர்களை சந்தித்தோம். தமிழகத்தில் இப்போது நிலவி வரக்கூடிய ஒரு வார காலமாக தமிழக மக்களும் அரசியல் கட்சிகளும் ஜெய்ஹிந்த் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் இயக்கம் ஃபாரோ பிளாக், அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பி வி கதிரவன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர்களிடத்தில் நேதாஜி தொடர்பாகவும் ஜெய்ஹிந்த் சர்ச்சை தொடர்பாகவும் சில கேள்விகளை முன்வைத்தோம். இப்போது அவர்கள் அதற்கான விடையாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அண்ணா வணக்கண்ணே. இப்போ வந்து வணக்கம் வணக்கண்ணே வணக்கம். ஜெய்ஹிந்த். ஏன்னா நாடறிந்து சொல்லக்கூடிய முழக்கத்தை நாமளும் உச்சரித்து பெருமைப்பட வேண்டும். மாவீரன், நேதாஜியினால் உருவாக்கப்பட்ட ஃபாரோ பிளாக் பேரியக்கத்தினுடைய தமிழக பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நேதாஜி அவர்கள் ஜெய்ஹிந்த் முழக்கத்தை இந்திய தேசிய இராணுவர்களுக்கு கொடுத்து விடுதலைக்காக அந்த முழக்கத்தை வெற்றி முழக்கமாக கொடுத்தார். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி புதுமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். முதல் பேச்சாக அதை பேசுகிறார். அந்த பேச்சை பலரும் பேசுகிற அளவிற்கு கண்டிப்பதற்கும் கண்டனம் தெரிவிப்பதற்குமான ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் சட்டமன்றத்தில் இந்த ஜெய்ஹிந்த் சர்ச்சை ஏற்பட்ட சூழலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று முதல் முதலாக கடந்த 21/6/2021 முதல் முறையாக சட்டமன்றம் கூடியது. அந்த சட்டமன்றத்திலே நமது மேதகு ஆளுநர் அவர்கள் கவர்னர் உரையாற்றினார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அது பற்றி கருத்து தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் நமது மரியாதைக்குரிய நண்பர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது, நான் கடந்த முறை நடந்த கவர்னர் உரையை பார்த்தேன், இந்த முறை நடந்த கவர்னர் உரையும் நான் பார்த்தேன், அதில் இந்த முறை அதில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இல்லை, அதே தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டெல்லாம் அதில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இருந்தது, அது தமிழகத்துக்கு தலைக்குடிவாக இருந்தது என்ற செய்தியை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு வேதனையான விஷயம், கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனால் சட்டமன்றத்தில் அனைவருமே அமைச்சர்கள் இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் இருந்தாலும், ஆனால் யாருமே அதை பற்றி அந்த சட்டமன்றத்தில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை எதிராக பயன்படுத்துகிறார் என்ற சொல்லை இந்த சபை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை எவரும் சொல்லவில்லை. எனக்கு பெரிய மனம் இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறார் அவரு, இப்போ முதல் முறையாக வருகிறதுனால அவருடைய அனுபவ குறையினால இந்த தவறுகள் நடந்து விட்டதுன்னு எது நினைக்கிறீங்களா? அப்படி அவரும் ஒரு கட்சி நடத்துகிறார், அவரும் பல அரசியல் தலைவர்களை சந்திக்கிறார், அவரும் அரசியல் கட்சி நடத்தி வருகிறார், அவரும் அனுபவம் மிக்கவர் தான். ஏன் ஜெய்ஹிந்த் விஷயத்தில் மட்டும் இப்படி தவறாக நடந்து கொண்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவருக்கும் தெரியும். ஆனால் அந்த வார்த்தையை இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உரத்த குரலில், இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அனைவரும் உதிர்த்த குரல் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு அனைவருமே சுதந்திரமாக இந்தியாவில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு முதல்வி திட்ட சொல் ஜெய்ஹிந்த் என்ற சொல். அந்த ஜெய்ஹிந்த் அந்த சொல் நான் மதிக்கக்கூடிய எங்கள் கட்சியுடைய இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டனுடைய தலைவர், அகில இந்திய ஃபாரோபா கட்சியுடைய உருவாக்கிய சாபகர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த வார்த்தையை, ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை
ஐஎம்ஏ படவியை நிறுவிய போதும் அந்த ஐஎம்ஏ யில் இருந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தவிர இந்திய நம்மளுடைய சுதந்திரத்திற்காக இந்த வார்த்தையை உச்சரித்தது என்னை பொறுத்தவரை நேதாஜி சுபாஷ்ந்திர போஸ் அவர்கள். தமிழக பேரவை தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்பாவு அவர்களும் அங்குதான் இருந்திருக்கிறார். ஒரு தேசிய மரபு, அத்தகைய ஒரு மரபு மிக்கவர். அந்த நேரத்தில் அவைத்தலைவருடைய கடமை என்ன? என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவை தலைவராக, சட்டப்பேரவையுடைய தலைவராக மாண்புமிகு அப்பாவு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபை நடத்தி வருகிறார். அவர் நடத்துகின்ற போதுதான் இந்த செய்தி நடந்திருக்கிறது. அப்பொழுது சபாநாயகர் என்ற முறையிலே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இந்திய நாட்டுக்கு சொந்தமான வார்த்தை, இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்ட வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் தவறாக சொல்கிறாரே, அதை அவை பொறுப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று அவரே நினைத்திருந்தால் அவை குறிப்பிலிருந்து எடுத்திருக்கலாம். அப்படி இடைமறித்து சபாநாயகர் வந்து இடைமறித்து உறுப்பினர் பேசுகிற போது இதை நீங்கள் தவிருங்கள் என்று சொல்ல முடியுமா? உரிமை உண்டு சபாநாயகருக்கு அந்த சபையிலே சபை நடத்தி ஆரோக்கியமாக நடத்துவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கலாம். கூட குறுக்கிட்டு பேசுவதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழக முதல்வரும் அங்கே இருந்திருக்கிறார்கள், அவருடையும் அந்த வீடியோ காட்சி காட்டுகிற போது இருக்கிறது. இப்போ தமிழக முதல்வர் என்ன செய்திருக்கலாம்? தமிழக முதல்வர் இருந்தார், நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. அவர் ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். என்ன இந்த இது ஒரு திசை வேர் நோக்கி செல்வது போன்று அவர் பார்த்தார். ஆனால் அவரும் தடுத்திருக்கலாம், என்னை பொறுத்தவரை இந்த போன்ற சர்ச்சைகளை பேச வேண்டாம் என்று தடுத்திருக்கலாம். அவளுக்கும் அவர் பேசுகிற போது இடைமறித்து சொல்வதற்கும் முதலமைச்சருக்கும் அந்த உரிமை உரிமை உண்டு. முதலமைச்சர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ உடனடியாக குறுக்கிட்டு பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இப்போது கவர்னர் அதை குறிப்பிடவில்லை என்பதனால் கவர்னரும் இதில் சம்பந்தப்படுகிறார். இப்போது கவர்னருடைய பங்கு இந்த பிரச்சனையில் கவர்னருடைய மேதகு ஆளுநருடைய பங்கு இதை அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல் ஒரு நாட்டினுடைய தரத்தை, நாட்டினுடைய கௌரவத்தை உச்சரிக்கின்ற சொல். அதை அவர் அது அந்த உச்சரிக்கப்பட்ட நம் கௌரவத்தை உச்சரிக்கப்பட்ட சொல்லை நீக்குவது அவருடைய உரிமை. அதை நீக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய அகில இந்திய ஃபாரவர்ட் பிளாக் கட்சியுடைய கோரிக்கையாகவும் இந்த ஆளுநர் செய்ய வேண்டுமா அவைத்தலைவர் செய்ய வேண்டும்? அவைத்தலைவருக்கு அனைத்து உரிமையும். இப்போ அவைத்தலைவர் தான் அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய கடமை யாரிடத்தில் இருக்கு? ஆளுநரிடத்திலாம் அவைத்தலைவரிடத்தில் அவைத்தலைவர் தான் அந்த குறிப்புகளை நீக்க வேண்டும். இப்போது அடுத்த கூட்டத்தொடர் கூடுகிற போது அதை நீக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக அவர் மக்கள் மத்தியிலே இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது, நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது, நாட்டுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வீரர்கள் பயன்படுத்தி அந்த வார்த்தைக்கு இழிவு வருகிறது என்ற அடிப்படையிலே அந்த மரியாதைக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் பேசிய பேச்சை, ஜெய்ஹிந்த் என்ற தலைப்புக்காக பேசிய பேச்சை அதை அவை குறிப்பிலிருந்து எடுக்க அவருக்கு உரிமை உண்டு. பொதுவாக ஆளுநருடைய உரையினுடைய நிறைவு பகுதியில் ஜெய்ஹிந்த் என்ற மரபு இருக்கிறது என்றுதான் பரவலாக சொல்கிறார்கள். அந்த மரபு ஏன் அந்த இடத்தில் தவிர்க்கப்பட்டது? இதில் ஆளுநர் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் அவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்திய தமிழகத்தினுடைய கவர்னராக இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் ஜெய்ஹிந்த் சொல்ல போனால் என்னை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே அகில இந்திய ஃபாரவர்ட் பிளாக் கட்சியில் இருந்தவர். அவருக்கு ஜெய்ஹிந்தனுடைய உண்மை தத்துவம் தெரியும், அந்த தத்துவம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அப்படி விட்டிருந்தது உண்மையிலே வருந்தத்தக்கது. இனி வருங்காலத்தில் கவர்னர் உரையில் ஜெய்ஹிந்த் வார்த்தை இருந்தே தீர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், தியாகிகள் இப்படி அத்தனை பேருமே இருக்கிற போது அவர்கள் ஏதோ ஒரு வருத்தங்களில் தன்னுடைய ஒரு விதமான கோபத்தை அல்லது ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேதாஜியினுடைய ஃபாரவர்ட் பிளாக்
நீங்கள் எப்போதுமே ஜெயின்னு சொல்லி தொடங்குகிறீர்கள், நிறைவு செய்யக்கூடிய ஒரு ஒரு முறையை வைத்து கடைபிடித்து வருகிறீர்கள். அப்படி இருக்கிற போது ஃபாரோ பிளாக் தாரக மந்திரம் எப்படி விடுதலை வேள்வியில் அந்த ஜெய்ஹிந்த் முழக்கத்தை நேதாஜி கொடுத்தாரோ ஐஎன்ஏ வீரர்களுக்கு, அதே வழிமுறையில் ஃபாரூக் பிளாக்கும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் தன்னுடைய நிறைவின் போது 3 முறை ஜெய்ஹிந்த் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜெய்ஹிந்த் 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 என்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு பிறகம் இருந்தாலும் கூட நேதாஜியினுடைய பேரியக்கத்தினுடைய ஃபாரூக் பிளாக் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நிலவுகிற மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு, ஒரு கோபம், ஒரு விதமான வருத்தங்களை நீங்கள் எப்படி பிரதி ஃபாரூக் பிளாக் பேரியக்கம் மக்களின் இந்த உணர்வுகளை எப்படி பிரதிபலிக்கிறது? ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை வெல்கை இந்தியா போராட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் வெல்கை இந்தியா வாழ்கை இந்தியா என்ற அர்த்தத்தோடு துவங்கப்பட்ட வாசகம் ஜெய்ஹிந்த். இதை சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி இன்று வரையும் நேசத்தை நேசிக்கின்ற அனைவருமே உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை, சாதாரண பொதுமக்கள் இருந்து அனைவருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஜெய்ஹிந்த். இது மரியாதைக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சை இப்பொழுது தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் அவரை தவறுதலாக கூட பேசி வருகிறார். அது எந்த அளவுக்கு நான் அதாவது மேதக ஆளுநரோ அதே போன்று சட்டப்பேரவை தலைவரோ தமிழக முதல்வரவர்களோ இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று அகில இந்திய ஃபாரூக் பிளாக் நினைக்கிறது என்று சொன்னால், இது இந்திய நாட்டுடைய இறையாண்மையை எதிராக இறையாண்மைக்கு எதிராக பேசுகிற பேச்சாகவே நான் கருதுகிறேன். அதனால் மரியாதைக்குரிய மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர், மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு சொல்லி இந்த அவர் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் பேசிய பேச்சை சட்டமன்ற குறிப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சட்டமன்றத்தில் பேசுகின்ற ஒவ்வொன்றும் ஆண்டாண்டு காலத்திற்கு அது வரலாறாக வரும். இப்படி தமிழகத்தில் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு சொல்லை ஏற்படுத்துகிறோம் என்ற சொல் நிச்சயமாக வரக்கூடாது, தமிழக சரித்திரத்தில் வரக்கூடாது என்பது எங்களுடைய ஆசை. அதை தமிழக முதல்வரும் இதற்கு பொறுப்பேற்று நிறைவேற்றி தர வேண்டும். அதே போன்று மூத்தவர் மரியாதைக்குரிய இன்று சட்டப்பேரவை தலைவராக இருக்கின்ற மூத்தவர் அனுபவப்பட்டவர், அவரும் இதை அவைப்பிற்கில் இருந்து நீக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. போற்றுவோம், 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 விடுதலை வீரர்களை போற்றுவோம்.